வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான பதிவு எதை பற்றி அப்படின்னா, தமிழகத்தில் வந்து தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஊதிய நீட்டிப்பு 3 மாதத்துக்கு இது பண்ணி பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அந்த நியூஸை பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 7979 தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஊதிய நீட்டிப்பு வழங்கி பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து உள்ளார். இந்த அறிவிப்பு இன்று April 1, 2021 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் மூடப்பட்டன. இதனால் வகுப்புகள் அனைத்தும் ஆன்லைன் முறையில் நடத்தப்பட்டன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக வகுப்புகள் எடுக்கப்பட்டது. இதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில், தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரிப்பினை கருத்தில் கொண்டு கால வரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதிய நீட்டிப்பு வழங்கி பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர் வெளியிட்டு உள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, பள்ளிக்கல்வித்துறையில் 7979 தற்காலிக பணியாளர்களுக்கு ஊதியம் மற்றும் பிற பலன்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்படுகிறது. இந்த உத்தரவு April 1 வரை அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அரசு பள்ளி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்து வரும் நிலையில் தேர்தலுக்கு பின்னர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றது. இவ்வளோதாங்க நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்